நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. திரும்புங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜா. போன வாரம் வந்தீங்கல்ல. ஆமாங்க ராஜா. உங்களை மாத்திரைய போட்டு தண்ணியை தானே குடிக்க சொன்னேன். நீங்க தண்ணி அடிச்சா எப்படி? அப்புறம் எப்படி சரியாகும்? இங்க பாருங்க, ஓரளவுக்கு டாக்டர் அட்வைஸ் தான் பண்ண முடியும். மத்தபடி உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். என்ன எழுதி கொடுக்கிற மாத்திரைய வேலை தவறாம போடுங்க. கொஞ்சம் தண்ணி அடிக்கிறத குறைச்சுக்குங்க. சரிங்க. இந்தாங்க. போயிட்டு வாங்க. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? வாங்க மங்கை. என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, ரேஷன் கடைக்கு போனேன். சரி, இங்க இருப்பீங்களேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, குழந்தைக்கு உடம்பு பரவாயில்லையா? ம், நல்லா இருக்கா டாக்டர். நீங்க மட்டும் அன்னைக்கு தெய்வா தினமா என் குழந்தைய வந்து காப்பாத்தலனா, நான் இன்னைக்கு என் குழந்தைய இழந்திருப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் டாக்டர். மங்க, எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ தானா நடக்குமா? எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாம் தெய்வ செயல். ஆமா, குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுக்குறீங்க? ஆமா. டாக்டர்கள் கொடுக்குற மருந்து மாத்திரையில இல்லாத சக்தி தாய்ப்பால்ல தான்மா இருக்கு. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்க டாக்டர். என்ன டாக்டர் இது? சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டிய இந்த இடத்துல இப்படி குப்பெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, ரெண்டு நாளா கூட்டி பிறக்கிறமா வரல, இன்னைக்கு வந்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் அப்படியே இருந்தா நல்லா இருக்காது. மங்க வேண்டாமா, உங்களுக்கே இந்த வேலை. பரவாயில்ல, நான் செய்யக்கூடாதா? என்ன மாமா, ஹாஸ்பிட்டல்ல வேலை கால் செத்துருக்கீங்களா? கார்த்திகா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்துறப்போ இவங்கதான் எனக்கு வீடு பிடிச்சு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தாங்க. பரவாயில்ல, நீங்க தேவையில்லாம சண்டை போடுறீங்க. நான் என்ன மாமா தப்பா கேட்டேன்? கூட்டிட்டு இருந்ததுனால கேட்டேன். சும்மா இருந்தா கேட்டிருப்பேனா? நான் கிளம்புறேன். மங்கை, இவ சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். கார்த்திகா, நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்ன ஊருக்கு போதானே சொன்னேன், நீ இங்கே உட்கார்ந்துட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறியா? அதெல்லாம் ஒன்னும் கெட்ட பேர் வராது மாமா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீ ஒரு முடிவு எடுப்பேன்னு சொன்னியே, அது என்ன முடிவுன்னு கேட்டாரு. வேற என்ன, மாமாவை கல்யாணம் படிக்க போற முடிவு தான்னு சொல்லிட்டேன். பைத்தியக்காரி, அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? என்ன சொல்வாரு? அவரும் உங்களை மாதிரி ஷாக் ஆகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. அவங்க வந்ததும் ஒரு முடிவு கிடைக்கும். உங்க அப்பா மனசு மாறினாலும் நான் மனசு மாற மாட்டேன். கார்த்திகா, ஓ வயசு என்ன, என் வயசு என்ன? அது மட்டுமல்ல, என்னைக்குமே என் அன்பு மனைவிக்கும் என் குழந்தைக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க, முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு.